வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? விட்டு கொடுக்காத ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? நான் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போறேங்க. சொல்லணும்னு தோணுது, உங்களை பார்த்து சொல்லணும்னு தோணுது, அதனால சொல்றேன். நான் 5 நிமிடத்தில் முடிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆன்மீக நம்பிக்கை கொண்டவள். இறை நம்பிக்கை எனக்கு அதிகம். எது இருந்தாலும் என்னுடைய தாயார் எனக்கு சொன்ன வார்த்தைகளில் மிக முக்கியமானது இறை நம்பிக்கை. இந்த வினாடி வரைக்கும் அந்த நம்பிக்கை தான் எனக்கு. தமிழ் பற்றும் இறை நம்பிக்கையும் என்னுடைய வாழ்க்கை முறை. மக்கா போயிருந்தேன் ஐயா, மக்கா போற வாய்ப்பு, அதுவும் தமிழ் தான் கொடுத்தது. ஜித்தா தமிழ் சங்கத்தில் பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ நான் உம்ரா பண்ணுறேன். பேசிட்டு சனிக்கிழமை இரவு பேச்சு முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் என் தம்பி தான் என்னை கூட்டிட்டு போகிறான். நான் இதை சொல்கிறதுக்கு பின்னால் ஒரு ரகசியம் இருக்கிறது. என் ஆன்மீக அனுபவத்தை கடத்துவதல்ல, நீங்கள் எங்கேயும் போய்கொள்ளுங்கள். உங்கள் ஆன்மீக இடம் எதுவோ அது உங்களுக்கான இடம். இந்த மனநிலை இருக்கிறதான் பாருங்கள். போகிறேன். என் தம்பி தான் என்னை கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். அக்கா நிமிந்து பார்க்காத, கீழேயே பார்த்துட்டு வா. நான் சொல்லும்போது மட்டும் பாரு. நான் அவன் சொல்லும்போது அப்படி பார்க்குறேங்க, காபா அப்படி நிற்குது. என்ன தவம் செய்தேன்? ஒரு விஷயம் தெரியுமா, அது பார்த்த உடனே என்ன கேட்குறோமோ உடனே இறைவன் ஏற்றுக்கொள்வான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு சொல்லட்டுமா என் மனசில் என்ன வார்த்தை வந்ததுன்னு? என் இறை மீது அணையா சொல்கிறேன். நான் அங்கே சொன்ன வார்த்தை, நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். பயந்துட்டேங்க நான், ஏதாவது கேட்கறதுக்கு பயமாக இருந்தது. நீ பார்க்குறேன் என்ன அனுபவம் அது. சரிப்பா, அவங்கவுங்க நம்பிக்கை தானே. சில பேருக்கு ராமேஸ்வரம் போனால் அது கிடைக்கலாம், சில பேருக்கு காசியில் கிடைக்கலாம், சில பேருக்கு ஜெருசலத்தில் கிடைக்கலாம், எனக்கு மக்கால் கிடைக்குது. அப்புறமா உள்ளே நுழைஞ்சிட்டோம்னா ஆண் பெண் எதுவுமே வித்தியாசம் இல்லை, எல்லாரும் அந்த காபாவை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கோம். அப்போது காபாவுக்கு முன்னால் ஒரு பெரிய கதவு இருக்குங்க, இப்ராஹிம் கதவுன்னு பேர். அதெல்லாம் தொடவே முடியாது, 7 அடிக்கு மேலே இருக்குது. அது கையை வச்சு கொஞ்சம் அப்படி அப்படி கையை தொட்டுட்டோம்னா பெரிய விஷயம், தொட முடியாதுங்க. லட்சக்கணக்கான பேர் சுற்றிட்டு இருப்பாங்க, கிட்டேயே போக முடியாது. அது இப்படி இருக்கும், இந்த கட்டடமே இப்படி இருக்கும். இதை தாண்டி தான் நீங்கள் இதில் தொடணும், முடியவே முடியாது. எனக்கு தான் கொஞ்சம் பிடிவாதக்காரினா, நுழைஞ்சிட்டேன் உள்ள, போயிட்டேங்க கிட்ட. மேலே பார்க்குறேன், நான் இருக்கிறேன் 5 அடி, அது இருக்குது 7.5 அடி. சான்ஸே கிடையாது, கைத்துக்குனா கூட இவங்க தான் போகுது, உள்ளெல்லாம் போக தொடவே முடியாது, அப்படி கூட்டம். ஆனாலும் அது பக்கத்தில் நிற்கிறதே ஒரு வைப்ரேஷன் தானே, பார்த்துக்கிட்டே நிற்கிறேங்க. என்னமோ தெரியலைங்க, பின்னாலிருந்து ஒரு பொண்ணு ஹங்குது. யாரா இதுன்னு பின்னால் பார்த்தா இருக்கிறாங்க, அவ சிரியா போல இருக்குது, இல்லை ரஷ்யா இருக்கணும், நல்லா பெரிய உயரம், பயங்கர உயரம். அந்த பொண்ணு கண்ணில் பேசுகிறாங்க என்கிட்ட, நீ மறைச்சிக்கிட்டு இருக்கிற என்ன உன்னால் தொட முடியாது, நீ நகந்தனா நான் தொட்டுருவேன். எதை எங்க? என் லைஃபுங்க அது, என் இலக்கு. போய் அந்த பொண்ணு என்ன நகர சொல்கிறா, ஆனாலும் மனசில் அவள் கண்ணில் தண்ணி போயிட்டே இருக்கு. சே, நம்மளால் முடியல, நாம் எதுக்கு இன்னொருத்தங்களுக்கு தடையாக இருக்கணும்ன்ட்டு என்னுடைய பலத்தை கொண்டு அப்படி திருப்பி அந்த பெண்ணை மட்டும் அப்படி உள்ளே அனுப்பிட்டேன். அவளை போயிட்டான். உள்ளே போனால் அது பாருங்கள், அது கை இவ்வளோ உள்ளே போயிடுது, அதுக்கு அவ்வளோ ஹைட். அது அதுவே 6 அடி 6.5 அடிக்கு மேலே இருக்கிறாள், அவள் கை இவ்வளோ பெருசு, அது தாராளமாக போயிடுச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவளை. என்னை பார்த்தாளா, நால கொடுத்து வச்சவ போ, கண்ணிலேயே தான், எங்கே மொழி எங்கே தெரியும் அப்படின்னு. நான் எனக்கு கண்ணில் தண்ணி போயிட்டு தான் இருக்கு. அவள் ஒரு வேலை செஞ்சாங்க அப்படின்னு அழுதா 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 இறங்கிட்டு அப்படியே ஒன்றும் அப்படி நல்லா என்னை முன்னால் கொண்டு வந்துட்டா. மறுபடியும் என்ன செஞ்சான்னு தெரில, என்னுடைய புர்கா இருக்குல்ல, நான் போட்டுருந்தேன், அதை அப்படி சுற்றி பிடிச்சாங்க கையில், சுப்பனை தூக்கிட்டாங்க அப்படியே, புடி இப்போ புடி அப்படின்னா. நான் அந்தரத்தில் இருக்கிறேன், அவள் பிடிக்கிறாவ, அவ்வளோ அவ்வளோ காத்திரமான பெண். நான் கை தொட்டுட்டு போதோங்க என்ன விட்டுட்டேன். இங்கே கடவுளின் இடத்தில் சொன்னது என்ன தெரியுமா,
நீ தொட வேண்டும் என்று நினைக்கிறாய். உன்னால் தொட முடியாத நிலையில் இருக்கின்ற பொழுது, யாரோ ஒருவர் தொடுவதற்காக காத்திருக்கின்ற பொழுது, அவர்களுக்கு நீ விட்டு கொடுத்தால் நிச்சயமாக உன் தொட வேண்டிய இடத்திற்கு நீ வந்து சேர்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியமான சொல் எப்படியோ வந்து சேர்கிறது. என்ன புத்தகம் புதுசா வந்திருக்கு? ஃபீல்டில் யார் பேசிக்கிட்டு இருக்கா? ஃபீல்டில் யார் நிற்கிறா? எதுவுமே ஆ அப்படியா என்று கேட்காமல் உள்ளே நுழைந்து வித்தியாசமாக யோசிப்பதற்கல்ல. ஐயா சொன்னார், எல்லாத்தையும் நம்பிராதீங்க. தகவல்களை எழுந்து போய், இன்னைக்கு எத்தனாவது நாள் இது? ஐந்தாவது நாள். நான் சொல்லுறேன், பார்க்குற புக்கெல்லாம் வாங்கிறாதீங்க, ஒரு ரவுண்டு போங்க, எல்லாருக்கிட்டையும் ப்ராஸ்பெக்டஸ் வாங்குங்க, உங்கள் துட்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், பெரியவங்க எல்லாருக்கிட்டையும் கேளுங்க. என்கிட்ட ஒரு 5000 ரூபாய் இருக்குது, 5000 ரூபாய்க்கு புக்கு வாங்கலான்னு நினைக்கிறேன், 3000 ரூபாய்க்கு புக்கு வாங்கலான்னு நினைக்கிறேன், 500 ரூபாய்க்கு புக்கு வாங்கலான்னு, என்ன புக்கு வாங்கலான்ட்டு கேளுங்க, தேடுங்க, 10வது நாளுக்குள்ளே வாங்குங்க. அதனால் தான் 10 நாள் போட்டிருக்குது, டக்கு டக்குன்னு போய் வாங்கிறது இல்லை, விசாரித்து வாங்குவது, விசாரிப்பது, நமக்கான விஷயங்கள் எது என்பதனை தெரிந்து கொள்வது. என் மன வருத்தத்தோடு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேங்க, நமக்கு முந்திக்கொள்ள வேண்டும்ன்ற ஆசை இருக்குது, ஆனால் எப்பன்னு தெரியல, அவசரம், வேகம் வேகம் வேகம், அது விவேகம் இல்லாத வேகம், விபத்தினில் முடிகிறதுன்னு ஒரு பாட்டு, பழைய பாட்டு கேள்விப்பட்டிருப்போம் நாம, தூர்தர்ஷனில் வரும். விவேகத்துடனான வேகம் இருக்குதா நம்மக்கிட்ட? அன்றாட விஷயங்களில் நாம் எவ்வளவு தெளிவுடன் இருக்கிறோம்? அன்றாட வேலைகளை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? ஒரு வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? எனக்கு தெரிஞ்சு பல பேர் என்ன மாதிரி சத்தமாக ஆர்ப்பாட்டமாக ஆடம்பரமாக பேசணும், இல்லைனா அவரை மாதிரி சிரிக்க சிரிக்க பேசணும். நான் ஒரு சூட்சுமத்தை ரகசியத்தை சொல்லிட்டு போகிறேன், என்ன மாதிரியோ இவரை மாதிரியும் பேசாமல் சைலண்ட்டாக பேசுகிறவங்க என்னை விட, இவங்களை விட ஆழமான அற்புதமான சிந்தனைகளை தருகின்றவர்களாக இருப்பார்கள். கேட்டு பழகுங்கள். நான் இப்போ அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த பொழுது 3 புத்தகங்கள் வாங்கி கொண்டு வந்தேன். 3 புத்தகத்தினுடைய பெயரும் லிசனிங். கேட்கிற தன்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையினுடைய தரம் மாறும். தோழமைகளை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய இழி குணம் என்ன தெரியுமா? நாம் பேசுவதை எல்லோரும் கேட்க வேண்டும் என்று துடிக்கின்ற நாம், அடுத்தவர்கள் பேசுவதை கேட்பதற்கான மனநிலை மனபலத்தை பெறுவதே இல்லை. முக்கியமாக வீட்டில் நான் நிறைய ஆண்கள்கிட்ட கேட்டிருக்கேன், ஏங்க உங்கள் வைஃப் உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? எங்கள் மேடம் பேசினாலே சண்டை வருது, வாயை திறந்தாலே சண்டை தான் மேடம். நான் ஒரு விஷயம் ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், பொருளாதார உறவுகள் இந்த 2 டாப்பிக்லேயும் இல்லாமல் பொது விஷயங்களை பேசி பழகுகின்ற தம்பதியினரின் முதுமை வயது மிக ரம்யமாக இருக்கும், ரொம்ப ரம்யமாக இருக்கும். பொருளாதார சண்டையோ உறவு சண்டையோ இல்லாமல் பேசுவது. பல நேரங்களில் நான் சொல்கிறேனே, பேசுகிறோம்ல, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், பேசுகிறோம்ல, பெண்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளுங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க வீட்டில், 2 அவங்க பேசுகிறத நீங்கள் கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, அவ்வளோ, 2 செய்கிறதே இல்லையே. சாப்பிட்டாச்சா? 11 மணிக்கு குழந்தைங்களாம் சாப்பிட்டாச்சா? செலவுக்கு எதாவது காசு வேணுமா? முழிச்சிட்ருக்குறேன் இன்னும், தூங்கு. இதை சொல்கிறதுக்கு எதுக்கு நீ? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்துட்டு போனீங்கல்ல, 9:30 மணிக்கு வீட்டில் ஆரம்பிக்கும், தோசைக்கல் வைக்கிறதுலேருந்து 11:30 வரைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் 2 பேரும் பேசுனதையும் சொல்லி முடிச்சுட்டு தான் பொம்பளைங்க தூங்குவாங்க. ஆண்கள், ஆ எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, என்ன சாப்பாடு? அவங்க என்ன பேசுனா? அவங்களாம் பேசுகிறது தான் கேட்டுட்டு தானே இருக்கிற, அதான் பேசுனாங்க. காலை வேலைக்கு போனோம்ப்பா. ஏன்ப்பா வா, கூப்பிட்டேன், வந்தியா? வரலல்ல, போ. இது ஆண்கள் மொழி, இது பெண்களுக்கு பிடிக்காது. நாங்கள் அந்த மாதிரி பேசுகிற ஆண்களை என்ன பண்ணுவோம் தெரியுமா? சொல்லட்டுமா?
இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டோம், உங்களுக்கு 65 வயசு ஆகட்டோன்னு காத்துட்ருப்போம். அப்புறமா ஒன்றுன்னா எடுத்து விடும், அப்புறம் குத்துதே கொடையுதேன்ட்டு இருப்பீங்க. வீட்டுக்கு போனால் நிம்மதியே இல்லை மேடம், எப்படி இருக்கும் 30 வயசுலேயே அந்த நிம்மதியை நீ தேடி இருக்கணும். இல்லைல்ல, அவமானப்படுத்தினல்ல அனுபவி, 65ல கன்னு மாதிரி இருக்கும் வைஃபு, ஷார்ப்பாக இருக்கும் எல்லாம் நல்லா தெரி. எனக்கு தெரிஞ்சு அம்மா 57 வயசில் ஒரு அம்மா டிவோர்ஸ் கேட்டுச்சு, பயந்துடாதீங்க. சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். இப்போ நான் சொல்கிற கேஸை கேட்டிங்கன்னா இது நிஜமாகவே நடந்தது கேஸு. 57 வயசு டிவோர்ஸுங்க. நாங்கள்லாம் வந்து அப்போது சும்மா பார்வையாளர்கள். இந்த இந்த கேஸ் பற்றி சொல்கிறான் என் ஃப்ரெண்டு, சொல்கிறான் சூப்பர் கேஸுங்க, நான் இன்றைக்கி சொல்கிறேன், பலப்பட்டு வெளியில் போங்க, இன்னிலிருந்து உங்களுடைய ஆட்டிடியூடை மாறும் பாருங்க. அந்த ஐயா கேட்குறாரு, ஜட்ஜு கேட்குறாரு, எதுக்குமா? அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறார் இல்லைங்க, சந்தேகம் இல்லைங்க. எத்தனை வயசில் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? 30 வயசில் ஆச்சு. ஓ, 30 வயசில் கல்யாணம், பிள்ளை 31 வயசுலங்க. என்ன குழந்த? பெண் குழந்தைங்க, ஒரு குழந்த தானே? ஆமாம், அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. எப்போ ஆச்சு? அவளுக்கு 25 வயசில் பண்ணிட்டோங்க. இப்போ 1 வயசில் கையில் குழந்த இருக்குங்க. ஆள் குடிப்பாரா? இல்லைங்க. இன்னும் சர்வீஸில் இருக்கிறாரா? இருக்கிறாருங்க, சர்வீஸ் இருக்குங்க, இன்னும் 2 வருஷம் சர்வீஸ் இருக்குது. எங்கே கவர்மெண்ட் ஜாபில் இருக்காரு, அடிக்க மாட்டாருங்கிறீங்க, சந்தேகப்படலை. அவருக்கு எதாவது அஃபேர் இருக்கா? இல்லைங்க. எந்த அஃபேரும்? கெட்ட வார்த்தை சொல்வாரா? இல்லைங்க. என்னதான் உன் பிரச்சனை? அந்த அம்மா சொன்ன ஒரு பதிலை சொன்னீங்கன்னா ஹார்ட் அட்டாகே வந்துடும் உங்களுக்கு. போதுங்க, என்ன போதும்? போதும் என்னம்மா போதும்? 27 வருஷமாக முடியலைங்க. செக்ஷுவல் டார்ச்சரா? அதெல்லாம் இல்லைங்க, நல்ல மனுஷங்க. வேறு என்னம்மா போதும்? அவர் சம்பாதிக்கிறதுல அம்மா விட்டு கொடுத்துட்றாரா? இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு கூத்தடிக்கிறா? இல்லைங்க. வேறு என்னங்க பண்ணுறாரு? எங்கள் கல்யாணம் ஆன அன்னிலேருந்து ஒரு பழக்கங்க அவருக்கு. என்ன? காலையில் 4 மணிக்கு எந்திரிப்பாராங்க, வாக்கிங் போவாராம், வரும்போது பால் ஃப்ரெஷ்ஷு காய்கறியெலாம் கொண்டு வந்துடுவாராம். காலையில் அன்றைக்கி நைட் அரைச்ச மாவில் இட்லி, ஒரு சட்னி, ஒரு சாம்பார், ஃப்ரெஷ்ஷாக காஃபி, காஃபி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் போடணும் காலையில். மத்தியானம் வந்து வீடு எங்கேயும் எடுக்க மாட்டாராம், ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே வீடு எடுத்துக்கு வரோம், வீட்டுக்கு வருவாராம், டீ டைமுக்கு கூட வருவாராங்க, சுண்டல் டீ குடிப்பாராம். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் மாறி மாறி இருக்கணுமா. மத்தியானத்துக்கு ஒரு கீரை, 2 காய், ஒரு கூட்டு, ஒரு ஒரு பொரியல், அதான் அந்த காய், அப்புறமா ஒரு ஒரு குழம்பு, மோர், ரசம் கண்டிப்பாக இருக்கணுமா, சூடாக இருக்கணுமா. மறுபடியும் போவாராம், 3 மணிக்கு வந்துடுவாராம், வடை இருக்கணுமா, டீ இருக்கணுமா. நைட்டுக்கு காலையிலேயோ மத்தியானமோ வச்ச எந்த வெஞ்சனத்தையும் தொட்டுக்க மாட்டாராம், ஃப்ரெஷ்ஷாக இட்லியோ தோசையோ போடணுமா. மேடம், மாவு நைட்டுக்கு அரைச்சி அன்னைக்கு காலி பண்ணிடணும், போதோன்றிருச்சிங்க அந்த அம்மா. அந்த அந்த ஆள் கேட்டாரு, இதுவே ஜாஸ்தின்னாரு, கலெக்டர் சொல்றாரு இதுவே ஜாஸ்தி. நான் ஒன்று சொல்லட்டுமா? அந்த கேட்டாருங்க அந்த ஜட்ஜு, இவ்வளோ நாள் எப்படிமா சமாளிச்ச? பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுனால அமைதியாக இருந்தேங்க. கல்யாணம் ஆன உடனே விட்டுருக்கலாம்ல இந்த ஆளை? இல்லைங்க, குழந்தை ஏதாவது இல்லை, ஏதாவது செஞ்சு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைனா அதுக்காக பார்த்துருந்தேன். அவர் நல்லா செட்டில் ஆகிட்டாருங்க, அவர் பார்த்துக்கிட்டோங்க, போதங்கன்று. வீட்டில் போய் சூடாக ஏதாவது கேட்டிங்க? முடியலைங்க. வாழ்க்கை என்பது அற்புதமானது. முன்னால் இருக்கின்ற மனிதர்களுக்கு நாம் தரக்கூடிய மிக முக்கியத்துவம் வல்லமை என்பது என்ன? ஒருவரை ஒருவர் இட்டு நிரப்பிக் கொள்ளுவது தானே. ஒருவரை ஒருவர் இட்டு நிரப்பிக் கொள்ளாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? விட்டுக் கொடுக்காத ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? நான் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போறேங்க, சொல்லணும்னு தோணுது, உங்களை பார்த்து சொல்லணும்னு தோணுது, அதனால சொல்றேன். நான் 5 நிமிடத்தில் முடிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு, நான் ஆன்மீக நம்பிக்கை கொண்டவள், இறை நம்பிக்கை எனக்கு அதிகம். எது இருந்தாலும் என்னுடைய தாயார் எனக்கு சொன்ன வார்த்தைகளில் மிக முக்கியமானது இறை நம்பிக்கை.
இந்த வினாடி வரைக்கும் அந்த நம்பிக்கை தான் எனக்கு. தமிழ் பற்றும் இறை நம்பிக்கையும் என்னுடைய வாழ்க்கை முறை. மக்கா போயிருந்தேன் ஐயா, மக்கா போகிற வாய்ப்பு, அதுவும் தமிழ் தான் கொடுத்தது. ஜித்தா தமிழ் சங்கத்தில் பேசுகிறதுக்கு கூப்பிட்டாங்க. அப்போது நான் உம்ரா பண்ணுறேன். பேசிட்டு சனிக்கிழமை இரவு பேச்சு முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் என் தம்பி தான் என்னை கூட்டிகிட்டு போகிறான். நான் இதை சொல்கிறதுக்கு பின்னால் ஒரு ரகசியம் இருக்கிறது. என் ஆன்மீக அனுபவத்தை கடத்துவதல்ல, நீங்கள் எங்கேயும் போய்கொள்ளுங்கள். உங்கள் ஆன்மீக இடம் எதுவோ அது உங்களுக்கான இடம். இந்த மனநிலை இருக்கிறதான் பாருங்க. போகிறேன். என் தம்பி தான் என்னை கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். அக்கா நிமிந்து பார்க்காத கீழேயே பார்த்துட்டு வா. நான் சொல்லும்போது மட்டும் பாரு. நான் அவன் சொல்லும்போது அப்படி பார்க்குறேங்க, காபா அப்படி நிற்குது. என்ன தவம் செய்தேன்? ஒரு விஷயம் தெரியுமா, அது பார்த்த உடனே என்ன கேட்குறோமோ உடனே இறைவன் ஏற்றுக்கொள்வான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு சொல்லட்டுமா என் மனசில் என்ன வார்த்தை வந்ததுன்னு? என் இறை மீது ஆணையாக சொல்கிறேன். நான் அங்கே சொன்ன வார்த்தை, நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். பயந்துட்டேங்க நான், ஏதாவது கேட்குறதுக்கு பயமாக இருந்தது. நீ பார்க்குறேன் என்ன அனுபவம் அது. சரிப்பா, அவங்கவுங்க நம்பிக்கை தானே. சில பேருக்கு ராமேஸ்வரம் போனால் அது கிடைக்கலாம், சில பேருக்கு காசியில் கிடைக்கலாம், சில பேருக்கு ஜெருசலத்தில் கிடைக்கலாம், எனக்கு மக்கால கிடைக்குது. அப்புறமா உள்ள நுழைஞ்சிட்டோம்னா ஆண் பெண் எதுவுமே வித்தியாசம் இல்லை, எல்லாரும் அந்த காபாவை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கோம். அப்போது காபாவுக்கு முன்னால் ஒரு பெரிய கதவு இருக்குங்க, இப்ராஹிம் கதவுன்னு பேர். அதெல்லாம் தொடவே முடியாது, 7 அடிக்கு மேலே இருக்குது. அது கையை வச்சு கொஞ்சம் அப்படி அப்படி கையை தொட்டுட்டோம்னா பெரிய விஷயம், தொட முடியாதுங்க. லட்சக்கணக்கான பேர் சுற்றிட்டு இருப்பாங்க, கிட்டேயே போக முடியாது. அது இப்படி இருக்கும், இந்த கட்டடமே இப்படி இருக்கும். இதை தாண்டி தான் நீங்கள் இதில் தொடணும், முடியவே முடியாது. எனக்கு தான் கொஞ்சம் பிடிவாதக்காரினா, நுழைஞ்சிட்டேன் உள்ள, போயிட்டேங்க கிட்ட. மேலே பார்க்குறேன், நான் இருக்கிறேன் 5 அடி, அது இருக்குது 7.5 அடி. சான்ஸே கிடையாது, கைத்துக்குனா கூட இவங்க தான் போகுது, உள்ளெல்லாம் போக தொடவே முடியாது. அப்படி கூட்டம், ஆனாலும் அது பக்கத்தில் நிற்கிறதே ஒரு வைப்ரேஷன் தானே. பார்த்துக்கிட்டே நிற்கிறேங்க, என்னமோ தெரியலைங்க, பின்னாலிருந்து ஒரு பொண்ணு ஹங்குது. யாரா இதுன்னு பின்னால் பார்த்தா இருக்கிறாங்க, அவ சிரியா போல இருக்குது இல்லை ரஷ்யா இருக்கணும், நல்லா பெரிய உயரம், பயங்கர உயரம். அந்த பொண்ணு கண்ணில் பேசுகிறாங்க என்கிட்ட, நீ மறைச்சிக்கிட்டு இருக்கிற என்ன உன்னால் தொட முடியாது, நீ நகந்தனா நான் தொட்டுருவேன். எதை? ஏங்க என் லைஃபுங்க அது, என் இலக்கு. போய் அவ அந்த பொண்ணு என்ன நகர சொல்கிறா, ஆனாலும் மனசில் அவள் கண்ணில் தண்ணி போயிட்டே இருக்கு. சே, நம்மளால் முடியல, நாம் எதுக்கு இன்னொருத்தங்களுக்கு தடையாக இருக்கணும்ன்ட்டு என்னுடைய பலத்தை கொண்டு அப்படி திருப்பி அந்த பெண்ணை மட்டும் அப்படி உள்ளே அனுப்பிட்டேன். அவளை போயிட்டான். உள்ளே போனால் அது பாருங்க, அது கை இவ்வளோ உள்ளே போயிடுது, அதுக்கு அவ்வளோ ஹைட். அது அதுவே 6 அடி 6.5 அடிக்கு மேலே இருக்கிறா, அவள் கை இவ்வளோ பெருசு, அது தாராளமாக போயிடுச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவளை. என்ன பார்த்தால நால கொடுத்து வச்சவ போ, கண்ணிலேயே தான், எங்கே மொழி எங்கே தெரியும் அப்படின்னு. நான் எனக்கு கண்ணில் தண்ணி போயிட்டு தான் இருக்கு. அவள் ஒரு வேலை செஞ்சாங்க அப்படின்னு அழுதா 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 இறங்கிட்டு அப்படியே ஒன்றும் அப்படி நல்லா என்ன முன்னால் கொண்டு வந்துட்டா. மறுபடியும் என்ன செஞ்சான்னு தெரியல, என்னுடைய புர்கா இருக்குல்ல, நான் போட்டுருந்தேன், அதை அப்படி சுற்றி பிடிச்சாங்க கையில், சுப்பனை தூக்கிட்டாங்க அப்படியே, பிடி இப்போ பிடி அப்படின்னா. நான் அந்தரத்தில் இருக்கிறேன், அவள் பிடிக்கிறாவ, அவ்வளோ அவ்வளோ காத்திரமான பெண். நான் கை தொட்டுட்டு போதோங்க என்ன விட்டுட்டேன். இங்கே கடவுளின் இடத்தில் சொன்னது என்ன தெரியுமா, நீ தொட வேண்டும் என்று நினைக்கிறாய், உன்னால் தொட முடியாத நிலையில் இருக்கின்ற பொழுது, யாரோ ஒருவர் தொடுப்பதற்காக காத்திருக்கின்ற பொழுது, அவர்களுக்கு நீ விட்டு கொடுத்தால் நிச்சயமாக உன் தொட வேண்டிய இடத்திற்கு நீ வந்து சேர்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியமான சொல். எப்படியோ வந்து சேர்கிறது. அகத்தியன் சார் இருக்கார்ல இயக்குனர், எஃபியில் ஒரு போஸ்டிங் போட்டிருக்கார், முடிஞ்சால் அவருடைய போஸ்டிங் யாருக்கிட்டையாவது இருந்துச்சுன்னா பாருங்க. ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற நேரம்,
இங்கே கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருந்து கொள்ளுங்கள். பிரபஞ்ச சக்தின்னு ஒன்று இருக்கு, பிசிக்ஸ்னு பேர் அதுக்கு. அதையாவது நம்புவோம்ல. ஸ்ட்ரகிள் பீரியட்ல எல்லா இயக்குனர்கிட்ட கதை கொடுத்த டைம், சின்ன பையன், அப்பா இறந்து போன செய்தி வருது, எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கிக்கிட்டு போயிட்டு வந்துட்டார். 16வது நாள் காரியத்துக்கு போகிறதுக்கு காசு இல்லை, 1500 ரூபாய் இல்லைன்னா உள்ளே நுழைய முடியாது கிராமத்துக்குள்ளே. தோணுது அவருக்கு மணிவண்ணன் சாரை பார்க்க போகலான்னு. மணிவண்ணன் சார்கிட்ட கதை கொடுத்துருக்கார். மணிவண்ணன் சார் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன், இறந்துட்டார். அவர் நல்ல கலைஞர், நல்ல இயக்குனர், புத்திசாலி, பொது உடைமை கருத்துக்களில் நம்பிக்கை கொண்டவர். போனவர் கதவர் தான் திறக்கிறார். போகிறேன் உள்ளே, நான் உள்ளே போகிறேன் வாப்பானார். ஐயா அப்பா இறந்துட்டார்யா, ரொம்ப வருத்தமாக இருக்குமா, ஆழ்ந்த இரங்கல். 1500 ரூபாய் காசு வேணும், சும்மா தர வேண்டாம், உங்கள் கையில் நான் ஒரு கதை கொடுத்துருக்குறேன், அதை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். அதுக்கு பதிலாக சிரிச்சுக்கிட்டே மணிவண்ணன் சொன்னார், அடே நீயும் கலைஞன் நானும் கலைஞன், நடா 1500 ரூபாய் ஸ்கிரிப்டாடா இது, நீ அப்பா காரியத்தை முடிச்சுட்டு வா, அப்புறமா நம்ம பேசுவோம். 1500 ரூபாய் கொடுத்துட்டார். அவர் போய் தன்னுடைய அப்பா காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டார். வாழ்க்கை அப்படியே ஓடுது. மணிவண்ணன் சாரை வச்சே 6-7 படம் பண்ணிட்டார், சக்ஸஸ் ஆயிட்டார். 10-12 வருஷம் கழித்து மணிவண்ணன் சாரை சந்திக்கிறார். பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னார் அந்த ரொம்ப உருக்கமான அந்த நோட்ஸுங்க, அவர் FB-ல எழுதியிருக்காரு, ஃபேஸ்புக்கில் முகநூலில் எழுதியிருக்கார். சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஐயா எவ்வளோ நாள் நானும் நீங்களும் பழகிட்டோம், இருந்தாலும் அந்த 1500 ரூபாவை நான் திருப்பி கொடுக்கலையே. சிரிச்சுக்கிட்டே மணிவண்ணன் சார் சொன்னாரா, டேய் நீ எனக்கு எவ்வளோ படம் கொடுத்துருக்க தெரியுமா உனக்கு? ஒரு 6-7 படம் பண்ணியிருப்பீங்களா? எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்க தெரியுமா? எவ்வளோ? 75 லட்சம் ரூபா. அப்படியா? ப்ரொடக்ஷன் சார்க்கு தான் தெரியும், எனக்கு தெரியல. எவ்வளோ கொடுத்துருக்க நீ? உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், மனசில் எழுதி வச்சுக்கோ, உன் 1500 ரூபா எனக்கு வேணாம். அது நான் ஏன் உன் 1500 ரூபா சொல்கிறேன் தெரியுமா? இந்த பிரபஞ்சம் நீ 1500 ரூபா தேடி அலைஞ்சல்ல, அப்போது கையில் வந்து 75 லட்சம் ரூபா வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த பையனுக்கு யார் 1500 ரூபா கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட அது கொடுத்துடலான்னு. நான் கொடுத்தேன்ப்பா, எனக்கு கிடச்சிருச்சுப்பா. நாம் எதை நினைக்கிறோமோ அதை விட பன்மடங்கு சக்தி நிலை நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. வல்லமை என்பது எது தெரியுமா? வேறு ஒன்றும் இல்லை பெருமக்களே. சாதாரணமான பிற்படுத்த குடும்பத்தில் பிறந்த நான், சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த குழந்தை நான், படிப்பதற்கோ அல்லது வாழ்க்கையில் சில அனுபவங்களை பெறுவதற்கோ எந்த ஊதியமும் தாய் தகப்பனால் பெற முடியாதபடிக்கான சூழ்நிலையில் இருந்த நான், எண்ண பலத்தினால் கற்ற கல்வியினால் வந்திருக்கிறேன். எண்ண பலம்தான், எண்ண பலம் யாருக்கு இருக்கிறதோ வாழ்க்கை அவர்களுக்கு வாய்ப்பை விரித்து தரும். வீரியமுள்ள விதையாக இருங்கள். உங்கள் மீது மழை துளி படட்டும். மழை துளி படவில்லையா? மழை துளி படும் இடத்திற்கு நகர்ந்து போகக்கூடிய வல்லமை நமக்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது முயுவ விளக்க உரை. இல்வாழ்க்கையின் அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். சாலமன் பாப்பையா உரை. மனைவி பிள்ளைகளிடத்தில் அன்பும் தேடிய பொருளை நட்பு சுற்றங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் அறமும் இருந்தால் இல்வாழ்க்கையின் பண்பும் அதுவே, பயனும் அதுவே. கலைஞர் விளக்க உரை. இல்வாழ்க்கை பண்புடையதாகவும் பயனுடையதாகவும் விளங்குவதற்கு அன்பான உள்ளமும் அதையொட்டிய நல்ல செயல்களும் தேவை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது முயுவ விளக்க உரை. இல்வாழ்க்கையின் அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். சாலமன் பாப்பையா உரை. மனைவி பிள்ளைகளிடத்தில் அன்பும் தேடிய பொருளை நட்பு சுற்றங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் அறமும் இருந்தால் இல்வாழ்க்கையின் பண்பும் அதுவே, பயனும் அதுவே. கலைஞர் விளக்க உரை. இல்வாழ்க்கை பண்புடையதாகவும் பயனுடையதாகவும் விளங்குவதற்கு அன்பான உள்ளமும் அதையொட்டிய நல்ல செயல்களும் தேவை.